நமது ஜெபம் டிவியில் எஃபாதா புரோகிராம். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் ஒரு முக்கியமான ஒரு முன்னுதாரணமாய் நம் வாழ்வில் தேவன் வைத்திருக்கிறார். We have to be obedient. Every Friday, Ephphatha program at 9:30 p.m. Only on Jebam TV. நம்முடைய வாக்குத்தத்த வசந்தக்கிறாய் நாம் சொல்லுவோம். உபாகமம் 32:10 பாலான நிலத்திலும் ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிடும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின்மணி போல் காத்தருளினார். ஹல்லேலூயா. அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின்மணி போல் காத்தருள். இந்த வசனத்திலே ஒரு பகுதியை இன்றைக்கு நான் எடுத்து உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய செய்தியை நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆவியானவர் என் இருதயத்தில் நானுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் எனக்கு அந்த உணர்த்துதலை எல்லாம் சொல்லுங்கள், உணர்த்துதல், ரியலைஸ் உணர்த்துதலை குறித்து கர்த்தருடைய செய்தி எடுக்கும்படி தேவாவியானவர் வழி நடத்ததுனாலே அதை குறித்து நான் உங்களுக்கு முன்பாக நான் பேசவிருக்கிறேன். ஒருவன் உணர்த்தப்படும் பொழுது அந்த உணர்த்துதலுக்கு எதிராக இருக்கும் காரியங்கள் என்னென்ன என்று இப்போ வந்து நம் எல்லாரையும் தேவன் உணர்த்துகிறார், எல்லாருக்கும் அந்த உணர்த்தலை தேவன் தருகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சுபாவங்கள் சில பழக்கங்கள் அந்த உணர்த்துதலை அது மடங்கடிக்க பண்ணுகிறது. அப்போ இன்னைக்கு ஆவியானவர் சபையோடு கூட இடைப்படுகிறார், உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் எப்போ உணர்த்தும் பொழுது அதை எப்படி உணர்த்தக்கூடிய கர்த்தர் கண்டிப்பாக உணர்த்துவார். தேவன் வாக்களித்திருக்கிறார், உங்களை உணர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் உங்கள் வாழ்விலே அந்த உணர்த்துதலை உணர்ந்திருக்கீங்க? ஆமென். நம்மளை உணர்த்துவார், ஆனால் சில நேரத்தில் அந்த உணர்த்துதலை மடங்கடித்து விடுவோம். அதை நம்ம ஆங்கிலத்தில் கேமோஃப்ளேஜ் பண்ணிவிடுவோம், அதை மறைத்து விடுவோம். அந்த உணர்த்துதலை நமக்கு பிடிக்காது, நம்முடைய மாம்சத்துக்கு ஒரு காரியம் பிடிக்காதுன்னா அதை நம்ம என்ன செய்வோம்னா ஆவியில் உணர்த்தப்பட்டாலும் அதை நாம் தவிர்த்து விடுவோம். இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஒருவர் உணர்த்தப்பட்டார், ஆனால் அவருடைய வாழ்விலே 7 காரியங்கள் அதை தவிர்த்தது. அந்த 7 காரியங்களை பார்ப்பதற்கு இந்த முதல் ஆராதனை பற்றாது, ஆனால் எவ்வளோ முடியுமோ முதல் ஆராதனையும் பேலன்ஸ் வந்து 2வது ஆராதனைக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஆகவே சவுலை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 Samuel 15 அதிகாரத்தில் 22வது வசனத்தை இருந்து வாசிப்பீங்களா? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எல்லாரும் சொல்லுங்க உத்தமம். ஆமென். ஆங்கிலத்தில் ஃபைன் வார்த்தை ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஃபைன். நீ பலி செலுத்துவதை விட எல்லாவற்றையும் விட கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆமென். யார் இந்த சவுல்? 9:10 தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் வல்லமையாய் முதல் ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரிய திட்டத்தோடு பெரிய தீர்மானத்தோடு தேவன் இந்த சவுல் ராஜாவாகிய சவுலை வழி நடத்தி தேவன் பெரிய திட்டங்களை கொடுத்து வழி நடத்தும் பொழுது அவர் செய்த ஒரு காரியத்தை கர்த்தர் விசனப்பட்டு இவரை ஏன் ராஜாவாக மாற்றினேன் என்று சொல்லி தேவன் வருத்தப்பட்டாராம். அந்த அளவுக்கு அவர் என்ன செய்தார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவன் வந்து ஒரு ஒரு வாழ்விலையும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்விலும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உடனே சொல்லுவீங்களா? இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது எதுவுமே திட்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. உங்களை சுற்றி நீங்க பாருங்களேன், ஒரு கேமரா இருக்குது, டிவி இருக்குது, இந்த இடத்துல ஃபேன்ஸ் இருக்குது, ஏர் கண்டிஷன் இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு திட்டமும் ஒரு நோக்கமும் இருக்கிறது.
அதை உற்பத்தி செய்தவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடும் ஒரு திட்டத்தோடும் உற்பத்தி செய்திருக்கிறான். அந்தந்த திட்டத்தை அந்தந்த தீர்மானத்தை அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஒரு ஏசி இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி ஒரு ஏசி இருந்துச்சு. இந்த நம்ம சபை வந்து ஒரு அண்ணாநகர் பகுதியில் ஒரு இடத்துல 2002 இருக்கும்பொழுது முதல் ஏசியாக நம்ம அதை வாங்கினோம். முதல் ஏசியாக வாங்கினோம். அது கிட்டத்தட்ட 20 அது நல்லா உழைத்தது. ஆனால் அதனுடைய திட்டம் முடிந்த உடனே நம்ம என்ன செஞ்சோம், அதை தூக்கி போட்டு வேற ஏசியாக வாங்கும்படி தேவன் கிருபை செய்தார். இப்போது நம்முடைய வாழ்விலே தேவன் இந்த பூமியில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு திட்டமும் ஒரு தீர்மானம் நம்மளை குறித்து இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றாத பொழுது உற்பத்தியாளன் எப்படி வருத்தப்படுவாரோ, ஒரு டைக்கின் என்கிற ஒரு கம்பெனி இந்த ஏர் கண்டிஷனை ரெடி பண்ணி அதை அனுப்பி அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை அது நிறைவேற்றாத பொழுது எப்படி அதனுடைய உற்பத்தியாளர் வருத்தப்படுவாரோ விசனப்படுவாரோ, அதை காட்டிலும் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அதிகமாய் விசனப்படுகிறார். அல்லேலூயா. வருத்தப்படுறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாதாரண மனிதனே இவ்வளோ பெரிய திட்டத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் உற்பத்தி செய்யும் பொழுது உங்களையும் என்னையும் படைத்த பரமபிதா பெரிய திட்டத்தோடு நம்மை இந்த பூமியிலே அனுப்பியிருக்கிறார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் எச்சரிக்கை வந்தது உங்கள் எதிரியுடைய பட்டயத்தை குறித்து அல்ல, உங்களுடைய சொந்த பட்டயத்தை குறித்து எச்சரிப்பதற்காக தான் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். சவுல் கொல்லப்பட்டது யாரோ எதிரிய பட்டயத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த பட்டயத்தினாலே அவன் கொல்லப்பட்டான். என்ன ஆனது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து அவன் என்னென்ன காரியங்கள் அவன் இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனாய் அவனை மாற்றினது. 9:10 பெரிய திட்டத்தோடு தன் வாழ்வை தொடக்கினவன் 15 திட்டம் முடிகிற அளவுக்கு வரக்கூடிய வெறும் 4 தன் வாழ்வின் திட்டங்கள் முடிகிற அளவுக்கு வரக்கூடிய என்னென்ன சுபாவங்கள் எந்த இடத்துல தேவன் உணர்த்த அவர் தீர்மானித்தார், ஆனால் எந்த எதிலெல்லாம் எப்பேற்பட்ட சுபாவங்கள் தான் உணராதபடி தன்னை தவிர்க்க செய்தது என்று சொல்லி நம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, சவுல் அவன் வாழ்விலே கர்த்தர் உணர்த்தும் பொழுது அவன் இருதயத்திலே ஒரு காரியம் இருந்தது. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். ஒரு முறை இவளை அழிப்பதற்காக அமலேக்கியனும் அமலேக்கியுடைய ராஜாவாகிய ஹாகா அவனும் சேர்ந்து பெரிய ஒரு பிரச்சனைகளை செய்தார்கள், உபத்திரவத்தை செய்தார்கள். கர்த்தர் தீர்மானித்திருந்தால் ஒரு நாள் நான் குறிப்பேன், அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாய் மாற்றும் பொழுது அந்த ராஜாவை பயன்படுத்தி அந்த தேசத்தை பயன்படுத்தி நான் இவர்களை அழிப்பேன் என்று தேவன் தீர்மானித்திருந்தார். அந்த நாள் வந்தது. சவுலை கூப்பிட்டு தேவன் சொன்னார், உன்னுடைய பெரிய படையோடு கூட சேர்ந்து வேதவசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 210,000 பேர் அந்த படை வீரர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க போய் அழிப்பதற்காக சொல்லும்போது தேவன் சொன்னார், தெளிவானவர் சொன்னார், நீ போய் அமலேக்கியர்கள் முற்றிலுமாய் அழித்துவிட்டு அமலேக்கியர்களுக்குள்ளே இருக்கிற கால்நடைகள் அவங்க என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் அழித்துவிட்டு வந்துவிடு என்று சொன்ன உடனே சவுல் என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா, அவர் போனார், எல்லாவற்றையும் அழிக்கவில்லை, ராஜாவை விட்டுட்டார், ஹாகா ராஜாவை விட்டுட்டார். ஒருவேளை அவருடைய இருதயத்தில் ஒரு பெருமை இருந்திருக்கலாம், நான் வந்து அவரை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் எல்லாருக்கும் முன்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு கணம் கிடைக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக இருந்தது, நீ போய் எல்லாவற்றையும் முற்றிலும் அழித்து விட்டு வா என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆனால் இவருக்குள்ளே ஒரு என்ன நினைத்தார்னு தெரியாது, அவரை விட்டுட்டார். அது மாத்திரமில்லை, நல்ல நல்ல கால்நடைகளெல்லாம் விட்டுட்டார். நல்ல கால்நடைகள்லாம் என்ன செஞ்சார்னா, அதெல்லாம் கொண்டு வாங்க, அதெல்லாம் நம்ம தேசத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை 50% நிறைவேற்றிவிட்டு 50% நிறைவேற்றவில்லை. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, விசனப்பட்டார். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு இந்த சவுலை உணர்த்துவதற்காக தேவன் தீர்மானித்தார். ஆனால் முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆனால் தன்னை உணர்த்துதலிருந்து தன்னை தவிர்த்தது முதலாவது கீழ்ப்படியாமை. எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படியாமை. 1 Samuel 15:8-9. அமலேக்கியனின்
எல்லாம் சொல்லுங்க மனதில்லாமல். எல்லாம் சொல்லுங்க மனதில்லாமல். நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு முதலாவது காரியமே காரணமே மனதில்லாமல். There was no heart. போகும்போது ஆண்டவர் சொன்னார், தெளிவாக சொன்னார், நீ எல்லாவற்றையும் அழித்து விட்டுவான்னு சொன்னார். ஆனால் போகும் பொழுது நல்ல கால்நடைகளை பார்க்கும் பொழுது, நல்ல காரியங்களை பார்க்கும் பொழுது, அதை கொள்ளுவதற்கோ அதை அழிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு மனதில்லாமல் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அவன் செய்தான். தொடர்ந்து வாசிங்க. எது உதவாத இருக்கிறதோ, எதெல்லாம் பிரயோஜனம் இல்லாததா இருக்கிறதோ அதை எல்லாம் முற்றிலும் அழித்து போட்டான். எதெல்லாம் நன்மையாய் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரீதி உள்ளதா இருக்கிறதோ அந்த இடத்துல போய் தான் டெசிஷன் எடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா கீழ்ப்படியாமை. நிறைய பேர் நினைப்பாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு, செய்ய சொன்னாரு, அதை நான் 50% முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு தம்பியை கூப்பிட்டு சொல்றேன், இந்த இடத்துல எல்லா சேர்ஸையும் போடு தம்பி அப்படின்னு நான் சொல்றேன். நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது 50% சேர் தான் போட்டிருக்கான். அப்ப அவன் கீழ்படிஞ்சிருக்கானா கீழ்படியா? ஆங்கிலத்தில் எப்படியான ஒரு வார்த்தை இருக்கு, பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸ். அறக்குறை கீழ்ப்படிதலும் கீழ்படியாதவை தான். ஆண்டவர் சொன்ன 100% சொன்னாரு, ஆனால் இவடோ 50% மாத்திரம் நிறைவேற்றி விட்டு வந்தான். தேவன் இருதயத்தில் விசனப்பட்டார். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் உணர்த்துதலை அவனுடைய இருதயத்தில் போட்டாரோ அவ்வளோக்கு அதிகமாய் அவன் கீழ்ப்படியாமையினாலே நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். அப்பதான் வந்து அந்த 1 Samuel 15:22 சாமியல் தீர்க்கதரிசி பேசுகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் ஆசிங்களேன். ஆமா, நீ எவ்வளோ பெரிய பலிகளை செலுத்தினாலும், தகன பலிகளை செலுத்தினாலும் கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமானது என்னது? எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். இங்க இருக்க பிள்ளைகள் இதை கவனமாக கவனிக்க வேண்டும். கர்த்தர் நீங்க கீழ்ப்படியணும், உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் ஒரு முக்கியமான ஒரு முன் உதாரணமாய் நம் வாழ்வில் தேவன் வைத்திருக்கிறார். We have to be obedient. இன்னைக்கு நிறைய பேர் கீழ்படிவதே இல்லை, ஆனால் அவங்க பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்ப்படுகிறத போலயே அவங்களை காண்பித்துக் கொள்வார்கள். நீங்க வேத வசனத்தில் பின்பாக வாசித்து பாருங்க, சவுல் தன்னுடைய கீழ்ப்படியாமையை ஒப்புக்கொள்ளவே இல்லை. He never accepted. அவன் சொன்ன இல்லை இல்லை, நான் ஆண்டவர் சொன்னதுதான் செஞ்சேன். ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக இந்த நன்மையான காரியங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் இடத்துல என்ன சொன்னார்? நீ போய் முற்றிலுமாய் அழித்து விட்டு வாங்கல சொன்னாரு. நீ ஏன் அதை செய்யலன்னு சொல்லும்போது அவன் சொன்னா இல்ல இல்ல, நான் செஞ்சேன், ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சேன். கீழ்ப்படியாமை மாத்திரம் இல்ல, கீழ்ப்படியாமை என்று உணர்த்தப்படும் பொழுது அந்த உணர்த்துதலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயம். இன்னைக்கு அப்பேற்பட்ட இருதயம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை குறித்து விசனப்படுகிறார், வேதனைப்படுகிறார். உன்னை எவ்வளோ பெரிய எப்படி எவ்வளோ பெரிய அழைப்போடு உன்னை அழைத்திருக்கிறேன். கழுதைக்கு பின்பாக சென்ற அந்த மனிதனை அழைத்து அபிஷேகம் பண்ணி வேறொரு மனிதனாய் மாற்றி எவ்வளோ பெரிய திட்டத்தை கொடுத்தால் சிம்பிளான கீழ்ப்படியாமையினாலே தன் உணர்த்துதலை தவறவிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பேர் தவறுகள் செய்வதுண்டு, சில நேரத்தில் நம்முடைய வழியை விலகி செல்வதுண்டு. ஆனால் கர்த்தர் உணர்த்தும் பொழுது கீழ்ப்படுகிற இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உரலியா சொல்லுவீங்களா? யோவான் சுவிசேஷம் 14:23 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னின் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஒருவன் எனக்குள்ளே அன்பாய் இருந்தால், இயேசு கிறிஸ்து தெளிவா, இது இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகள். அவர் சொன்னார், ஒருவன் அன்பா இருந்தால், என் மேல அன்பா இருக்க அவன் என்ன செய்வான்? என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான். சில பேருங்க சொல்லுவாங்க, எனக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனா அந்த வார்த்தைகள் குறித்தெல்லாம் நான் அதிகமா அதை குறித்து நான் பைபிள்லாம் படிக்கிறது இல்லைங்க, எனக்கு வேதம்லாம் அவ்வளவா தெரியாதுங்க, வசனம்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இயேசுவை பிடிக்கும். அப்படின்னா நீங்க இயேசுவை பிடிக்காதுன்னு அர்த்தம். வேத வசனம் சொல்லுகிறது, நீ இயேசுவை பிடிக்கிறவனா இருந்தால் அவருடைய வசனத்தை நீ கை கொள்ளுவாய். சில பேருங்க ஆண்டவர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள மாட்டாங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட
வாசம் பண்ணுவோம். ஆமென். அப்ப கீழ்படிகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளே வாசம் செய்கிறார். கரணை தட்டி விட ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. பட் ஒபீடியன்ஸ், யூ ஆர் சோ இன்ட்ரெஸ்டட் இன் சாக்ரிஃபைசிங். ஏன் தெரியுமா ஆண்டவர் அந்த வசனத்தை அங்கே பயன்படுத்தினாரு? சவுல் சொல்கிறான், அவன் கீழ்ப்படியாமையை நியாயப்படுத்துகிறான். அவன் சொல்கிறான், இந்த நல்ல கால்நடைகளெல்லாம் கொண்டு வந்துடைய காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பலி செலுத்த தான். அப்போ அவன் சொல்கிறான், பலி செலுத்துறது முக்கியம் இல்லை, கீழ்ப்படிதலே முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பலியை வச்சு கீழ்ப்படிதலை மறைக்க விரும்புகிறீங்க. இன்னைக்கு தேவ ஆவியானவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழியாக உங்களோடு கூட உணர்த்துகிறார். உன்னை உணர்த்துவேன் என்று சொன்ன தேவன் உங்களை உணர்த்துகிறார். நீங்கள் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லி நீங்க கீழ்ப்படியல, இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். பலியினால அதை நீங்கள் மறைக்க முடியாது. ஆமென். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போதும், அவர் மன்னிச்சிடுவார்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆராதிக்கிறதை விட கீழ்ப்படிதல் மிக முக்கியம். நீ வந்து வெறும் ஆராதனை, நீ ஆராதி, நீ ஆராதனை செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு முன்பாக உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீ ஒப்புக்கொடு, கீழ்ப்படி. கர்த்தருடைய இறக்கும், கர்த்தருடைய மகா பிரசுரம் உங்களை ஆளுவதற்கு வல்லதா இருக்கிறது. உரளிய சொல்லுவீங்களா? உபாகமம் 5:33 வசனத்தை வாசிப்போமா? சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. நல்லா 4 blessings. ஓகே, நான் தொடர்ந்து அதுக்கு வரேன். தொடர்ந்து வாசிங்க. ஆமாம், இப்போ வந்து இதுக்கு நீங்கள் கீழ்ப்படிச்சிங்கன்னா தேவன் உங்களுடைய வாழ்விலே உங்களுக்கு விதித்த எல்லா வழிகளிலே, த பிளான் தட் காட் ஹேஸ் ஃபார் யூ, உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தில் நீங்கள் அந்த வழியின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் முதல்ல நீங்கள் சுதந்திரிப்பீங்க, முதலாவது ஆசீர்வாதம். ரெண்டாவது நீங்கள் பிழைப்பீர்கள். மூன்றாவது நீங்கள் சுகிப்பீர்கள். நான்காவது நீடித்திருப்பீர்கள். ஆமென். 4 blessings. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற 4 ஆசீர்வாதங்கள், இதை மறந்து விடாதீங்க. உபாகமம் 5:33 4 ஆசீர்வாதம். முதல்ல நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், ரெண்டாவது பிழைத்திருப்பீர்கள், மூன்றாவது சுகித்திருப்பீர்கள், நான்காவது நீடித்து இருப்பீர்கள். 4 blessings of a obedient person. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம், ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன். கடந்த நாட்களில் நான் கீழ்ப்படியாமையினால அநேக நன்மைகளையும் பெரிய அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்வில் வைத்திருந்த திட்டத்தையும் நிறைய பேர் இழந்து போயிருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் அவர் டிஸ்ஒபீடியன்ஸ், நம்முடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அநேக பேர் தம்முடைய வாழ்விலே அநேக கிருபைகளை இழந்து போயிருக்கோம். நம்முடைய கண்களுக்கு பிரீதியாய் அநேக காரியங்கள் இருக்கலாம். சவுலுடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது கண்ணை மூடி அதை செஞ்சிடணும். நம்ம எப்போ கண்ணை திறந்து பார்க்குறோமோ அப்போ நம்முடைய இதயத்தில் நமக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை ஆண்டவர் இதை சரியாக பார்க்கலையோ, நம்ம ஆண்டவருக்கு அதை எடுத்து கொடுக்கலாமா, ஏதாவது 2-3 points தான் எடுத்து கொடுக்கலாமா, ஒருவேளை அவர் உணராமல் செய்துட்டாரோ என்று சொல்லி நம்முடைய இதயத்தில் அப்பேற்பட்ட ஒரு காரியம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல சொல்லும் பொழுது அதை முற்றிலுமாய் நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கரன் உயர்த்தி சொல்லும், ஆண்டவர் நான் அதை முற்றிலுமாய் நிறைவேற்ற விரும்புகிறேன், நீர் என்ன செய்கிறோ, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. ஆமென். ரெண்டாவது, சவுளுடைய இதயத்தில் இந்த சுபாவம் ஆணவம், அரகன்ஸ். அவனுடைய இதயத்திலே ஆணவம் காணப்பட்டது. எப்பேற்பட்ட ஆணவம் என்று பார்ப்பீர்கள் என்றால், தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளாத ஒரு ஆணவம். தன் தவறை ஒப்புக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை இழக்கத்துடைய காரணம் என்னவென்றால், இதயத்தில் இருக்கிற ஆணவம், ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. They will never accept their mistake. சவுலுக்கு இருந்தது ஒரே ஒரு பிரச்சனை தான், கீழ்ப்படியாமை தான், ஆணவம். இதுதான் இந்த ஒரு சில காரியங்கள் தான் எடுக்க போறேன், ஒரு சில காரியங்கள் தான். ஆனால் தாவீதுக்குள்ள இருந்ததோ அநேக பிரச்சனைகள், அவனுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பெண்ணை விரும்பி அவனை கணவனை கொன்ற ஒரு பெரிய மகாபாவி. ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த ஒரு இருதயம் என்னன்னா, ஆணவம் இல்லை. ஆண்டவர் எப்போ உணர்த்துறாரோ அடுத்த நொடியை உணர்ந்து மனங்கசந்து அழுது தன் வாழ்வை ஒப்பு கொடுக்கக்கூடிய இருதயம் தாவீதுக்குள்ளே காணப்பட்டதுனாலே தேவன் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஆனால் இவர் செய்த மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக்லாம் இல்லை, ஒரு 50% நிறைவேற்றி தான் வந்திருக்காரு. ஆனால்
தன் இருதயத்திலிருந்து ஆணவத்து நிமித்தம் அவன் எப்படி பேசினார் பாருங்களேன். 1 Samuel 15:13 வாசிங்க. நல்ல கவனிங்க, எவ்வளவு பெரிய பொய் பாருங்களேன். எவ்வளவு பெரிய பொய், எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பொய். செஞ்சது தவறு, ஆனா தன்னுடைய இருதயத்தின் ஆணவம் எப்படி இருக்குன்னா, ஆணுடைய சமூகத்துல வந்து சொல்றாரு, நான் கர்த்தர் சொன்னபடி நிறைவேற்றினேன். ஆணுடைய சமூகத்தில் வந்து பொய் சொல்ல அளவுக்கு அவருடைய இருதயத்திலே ஆணவம் காணப்பட்டது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இங்கே ஒரு சகோதரி ஜபிக்கிறதுக்காக வந்தாங்க. இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் அவங்கள பார்த்ததே கிடையாது, முதல் தடவையாக நான் பார்த்தேன். கண்ணீரோடு வந்தாங்க, அவங்க கண்ணில் யார் பார்த்தாலும் என்ன இவ்வளோ அழுகுறாங்க அப்படின்னு அழுது கொண்டே வந்தார். முன்னாடி வந்து இருந்தாங்க, அவங்க தலைமையில் கைகள் வைக்கும்பொழுது என் இருதயத்தில் எனக்கு ஒரு வழி நடத்துதலே வரல அவங்களுக்கு ஜெபிப்பதற்காக. என்னன்னா, அவங்க அழுகிய பார்க்கும்போது எனக்கு எதுவும் ரொம்ப ஃபேக்காக இருக்கு, அது என்னன்னு எனக்கு புரியல. நான் அப்போ அந்த சகோதரி கேட்டேன், என்னாச்சு? என்னுடைய கணவன் கடந்த வாரத்திலே ஒரு பெரிய விபத்திலே மரித்து விட்டார், என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், சரிங்க சிஸ்டர், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை எப்படி ஒரு விபத்து ஆகிடுச்சு, அவங்க மரித்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப இருதயம் உடைந்து போயிருக்கிறேன். அவங்க அழுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க, அவங்களால தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அவங்க சொல்லும் போது யாரா இருந்தாலும் அவங்க இருதயத்தை பார்த்தாங்கன்னா மனம் உடைந்து போயிடுவாங்க. ஆனா என் இருதயம் என்னன்னு தெரியல, உடையல. நான் அவங்களுக்காக சொன்ன சிஸ்டர், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபித்த அனுப்பும்போது அவங்கள தெரிந்த ஒரு சகோதரன் உள்ள இருந்து ஓடி வந்தாரு, முன்னாடி வந்தாரு. அவங்க கேட்டாங்க, அவங்க கணவன் செத்ததுக்காக இறந்தா அவங்க அழுதாங்க? ஆமா, அது அவங்க கணவனே கிடையாது, அவங்க கணவன் வீட்டுல இருக்கிறாரு. அது அவங்களுடைய கள்ள தொடர்பு, அவன் மறித்ததற்காக தாங்க முடியாம பைத்தியம் போல ரோட்டில் நடந்துட்டு இருக்காங்க. இங்க சர்ச் நடக்கிறது கேள்விப்பட்டு மேல வந்திருக்காங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஜபத்திற்காக வரும் பொழுதே பொய் சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய ஆணவம் உள்ளவர்கள் அநேக பேர் காணப்படுகிறார். எங்களுடைய தொலைக்காட்சி ஊழியத்தின் வழியாக ஒரு கால் வந்துச்சு, ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த சகோதரி இப்படியாக ஒரு ஜப குறிப்பை சொல்றாங்க, என்னுடைய கணவனுக்காக ஜெபிங்க, அவர் தவறான ஒரு உறவோடு ஓடி போயிட்டாரு. யார் அந்த யார் கூட போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க முதல் மனைவியோடு போயிட்டாங்க. நீங்க ஜெபிங்க, 2வது மனைவி இடத்துல வரணும்னு. என்ன ஒரு ஆணவம்! This is a kind of prayer request. சவுளுடைய இருதயத்தில் ஆணுடைய சமூகத்தில் வந்து ஆணவத்தோடு சொன்னான், கர்த்தர் சொன்னதை எல்லாம் நான் நிறைவேற்றினான். அவனுடைய போல்னஸ் பாருங்க, இன்னொரு வாசிங்களேன், அந்த 15:13 கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா! அதற்கு சாமுவேல் தொடர்ந்து வாசிக்கிறார், அப்படியானால் என் காதுகள் விழுகிற ஆடுகளின் சப்தம், எனக்கு கேட்கிற மாடுகளின் சப்தம் என்ன என்றான். ரிப்ளை பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங் ரிப்ளை பாருங்க. ஆண்டவர் கேட்கும் போது அப்படிதான் கேட்பார், என்ன அது சத்தம், என்ன சத்தம் கேட்குது, என்ன ஆடுகள் சத்தம் கேட்குது, மாடுகள் சத்தம் அப்படின்னா என்ன, எவ்வளவு கோபமா கேட்கிறாங்க. 15வது வசனத்தை வாசிங்க, அதற்கு சவுல் அமலேக்கியர் இடத்துல இருந்து அவர்கள் கொண்டு வந்தாங்க, நான் கொண்டு வரல. யார் கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து வாசிங்க, பதினேழாவது வசனத்தை வாசிங்க, அப்பொழுது சாமுவேல் அல்லவோ இஸ்ரவேலில் கோத்திரருக்கு தலைவனானீர். ஹல்லேலூயா! அப்பதான் தன்னை உணர்த்துகிறார், நீ எப்படிப்பா தலைவனான, உன்னுடைய ஞானத்தினால், உன்னுடைய திறமையினால் அல்லவா, நீ அதனால் ஆகவில்லையே, நீ பேர்பட்ட உயரத்திலே வந்ததற்கு அவைகள் காரணம் அல்லவே, கர்த்துடைய கிருபியினால் அல்லவா, இன்றைக்கு உன் இருதயத்திலே ஆணவம் வந்ததுடைய காரணம் என்ன? தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரத்தில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லாரும் உயர்த்த போகிறார். நீங்கள் இருக்கிறதை விட இன்னும் அதிகமாக மேன்மையை உயர்த்த போகிறார். ஆனால் எவ்வளோ உங்களை உயர்த்தினாலும் உங்களுடைய ரூட்டை மறந்துடாதீங்க. கர்த்தர் எங்கிருந்து என்னை தூக்கினார்? சேற்றிலிருந்து என்னை தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார். அல்லது
Hallelujah. ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது தாழ்மை காணப்பட வேண்டும். ஆயக்காரன் வந்து இப்படியாக சொன்னான், நான் எல்லாவற்றிலும், நான் பரிசேயன் இப்படியாக சொன்னான், ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை செலுத்துகிறேன், நான் ரொம்ப ஒழுங்கா இருக்கிறேன். இன்னொருத்த ஆயக்காரனோ தேவனுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் செய்தேன், ஐ அம் எ டாக்ஸ் கலெக்டர், நான் அநேக பாவங்களை செய்திருக்கிறேன் என்று சொன்னார். வேதவசனம் சொல்கிறது கர்த்தருடைய இருதயம் அவனுக்காக இறங்கினது. நீ ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது அர்ப்பணிப்போடு வர வேண்டும், தாழ்மையோடு வர வேண்டும், உன் இருதயத்தை ஒப்படைக்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்தாலும் உங்க தலை உயர்ந்துடக்கூடாது. அவர் உயர்த்துவார், அவர் தலையை நிமிர செய்வார், ஆனால் நம்ம எப்பவுமே அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கிற இருதயம் காணப்பட வேண்டும். நம்ம மேல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மீது அவருக்கு நன்றி செலுத்தி அதில் ஒரு அமெனிஷியா இருக்கிறது நல்லது. மறந்துடணும், ஆண்டவரே நீங்கள் நன்றி, தேங்க்யூ காட், ஆண்டவரே எனக்கு கொடுத்த உயரத்திற்காக நன்றி, பட் ஐ தேங்க்யூ, தட்ஸ் இட், ஃபர்கெட் அபவுட் இட். அதை மனசுக்குள்ளே கொண்டு வராதீங்க. அது அது உங்கள் இருதயத்தில் நன்றி, நன்றி, நன்றி உள்ள இருதயத்தில் மாத்திரம் இருக்கட்டும். ஆணவத்தின் இருதயத்துக்குள்ளே அது வந்துடவே கூடாது. அது எப்போ தலைக்கு மேலே ஏறுதோ அப்போ தான் பிரச்சனை. அதை நீங்கள் ஆளணும். எப்பேற்பட்ட உயர்வை தேவன் தந்தாலும், எப்பேற்பட்ட வேலையை கொடுத்தாலும், எப்பேற்பட்ட நன்மையை கொடுத்தாலும், எப்பேற்பட்ட வீடுகளை கொடுத்தாலும், எப்பேற்பட்ட உயர்வை தேவன் தந்தாலும், அது உங்களுக்கு கீழே இருக்கணுமே தவிர அது எப்போ உங்கள் மேலே ஏறுதோ அப்பொழுது தேவன் நமக்குள்ளே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ சாமுவேல் உணர்த்துகிறார், சாமுவேல் சொல்றாரு, நீ எவ்வளோ ஒரு சாதாரண ஆளாக இருந்த, கர்த்தர் அல்லவோ உன்னை உயர்த்தினார், கர்த்தர் அல்லவோ இன்னைக்கு தேவ பிள்ளையை உன்னோடு கூட தேவ ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தர் உணர்த்தும் பொழுது அந்த உணர்த்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் இருதயத்திற்கு ஆணவங்களை எல்லாம் எடுத்து போடுவீராக. அப்படிப்பட்ட மேட்டுமையான எண்ணங்கள் இனி இருதயத்திலே காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது, சவுலுக்குள்ள இருந்த மூன்றாவது சுபாவம், தன் உணர்த்துதலை தவிர்த்த சுபாவம், ரெண்டகம் பண்ணுதல். எல்லாம் சொல்லுங்க, ஆங்கிலத்தில் ரெபலியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 23 வசனத்திலே அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா. மூன்றாவது, ரெண்டகம் பண்ணுதல். அது எதோடு ஒப்பிடப்படுகிறது என்றால் பில்லி சூனியத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. விச் கிராஃப்ட் அஸ் அ சின் ஆஃப் அ விச் கிராஃப்ட். ஒருத்தன் பில்லி சூனியம் செய்யும் பொழுது என்ன செய்வான், ஒருவனை அழிப்பதற்காக செய்வான். அந்த பில்லி சூனியங்களை செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, அவன் அழிக்கப்பட வேண்டும், அவன் குடும்பம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பில்லி சூனியங்கள் செய்யப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரெண்டகம் பண்ணுவது, ரெபலியன், ரெபலியஸாக உன் இருதயத்தில் காணப்படுவது, உனக்கே சூனிய வைத்துக் கொள்வது போல. சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கே அவன் சூனியம் வச்சுக்கிட்டான். நீ எப்போ உன் இருதயத்தில் இரண்டகம் பண்ணுறது இருதயம் காணப்படுகிறதோ, ரெண்டகம் பண்ணுகிற இருதயம் காணப்படுகிறதோ, அப்பொழுது பில்லி சூனியத்திற்கு ஒப்பாக இருக்கிறதா? யாரும் செய்ய வேணாம், ரெண்டகம் பண்ணுகிற இருதயம் கர்த்தர் வெறுக்கிறார். நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவரை தட்டி விடலை, அவரை ஒதுக்கி விடலை, ஆண்டவர் உணர்த்த தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் உணர்த்த ட்ரை பண்ணார், ஆனால் உணர்த்தப்படாமலே அவன் இருதயத்திலே மேட்டுமையாய் அவன் இருதயத்திலே காணப்பட்டான், ரெண்டகம் செய்தான். வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் ரெண்டகம் செய்து என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, 1 Samuel 10:13 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், கர்த்தர் செய்த தான் செய்த துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடும்படிக்கு அவன் தேடி போனான். அதனால் அவன் வேதவசனம் சொல்கிறது அவன் செத்து போனான். ஆமென். இந்த ரெண்டகம் பண்ணுறது பார்த்தீங்களா, டபுள் மைண்டட், இங்கிட்டு ஒரு காலு அங்கிட்டு ஒரு காலு. சமூகத்திலையும் ஆணுடைய சமூகத்திலையும் வந்துடுவாங்க, அப்புறம் அப்படி போகும்போது வெளியே போகும்போது அந்த ஜோசிய பேப்பரை ஒரு வாட்டி பார்த்துடணும். இன்றைக்கி என்ன பலன் வைத்திருக்கிறாங்க நமக்கு, கர்த்தருடைய பலன், உங்களுக்காக வைத்திருக்கிற பலன் எல்லாம் வேத வசனத்தில் தான் இருக்குது. இதுக்கு வெளியே உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. நமக்குண்டான எல்லா நன்மைகளும் பரத்தின் ஜோதிகளின் பிதாவகை கர்த்தரிடத்திலிருந்து அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்க வேற எந்த வல்லமையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு விடுதலை நிச்சயம், ஆனா அவரை மாத்திரமே நாடணும். சில நேரத்தில் நம்ம அநேக புதிய வழிகளை நாடிக்கொண்டிருக்கிறோம். We are looking out for new ways to escape. ஆண்டவர் சொல்றார், இல்ல
ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன், அவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கும் கரங்களை உயர்த்தி விரல் இல்லையா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நேரம் அதிகமாகி போவதனாலே இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான்காவது, அவன் இருதயத்தில் இருந்த ஒரு சுபாவம், மறுப்பு, டினாயல் என்கிற ஒரு சுபாவம் அவன் இருதயத்தில் காணப்பட்டது. 1 Samuel 15:20 வாசிப்போம். எல்லாம் கவனிங்க. இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. இது வந்து நிறைய பேருடைய சுபாவத்திலே, நம்முடைய சுபாவத்திலிருந்து தேவ ஆவியானவர் அந்த சுபாவத்தை எடுத்து போட விரும்புகிறார். ஒரு நல்ல தலைவனுடைய அழகு, ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது அந்த தவறை தன் முன்பாக நின்று அதை எடுத்துக்கொள்ளணும், அது என்னுடைய தவறு என்று எடுத்துக்கொள்ளணும். ஆனால் சவுளுக்குள்ள இருந்த சுபாவத்தை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சொன்னபடியே தான் நான் செய்தேன், ஆனால் ஜனங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள். நான் மீறல, அவங்க தான் செஞ்சாங்க. அப்படின்னா அவர் மேல விழுந்த பழியெல்லாம் தூக்கி மத்தவங்க மேல. நல்லா கவனிக்கணும். அப்ப ஏற்பட்ட நபர்களோடு கூட வேலை செய்யறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நமக்கு சில நேரத்தில் அப்படிப்பட்ட பாஸ் வருவாங்க, நம்முடைய தலைவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. என்ன மிஸ்டேக் வந்தாலும் நம்ம தான் பலியாடு, கழுத்தை நீட்டி ஒரே வெட்டு, இவன் தான் காரணம். அப்பேற்பட்ட நபர்களோடு கூட வேலையே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட நபர்களோடு கூட ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை கூட வைக்க முடியாது. சவுலுக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவம் காணப்பட்டது. என்ன பழி வந்தாலும் அந்த பழியை தூக்கி ஜனங்கள் மேல போட்டார். சொல்றாரு, இல்ல நசீல, பாருங்க இது ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் எங்கெல்லாம் உணர்த்த ட்ரை பண்ணாரோ இதெல்லாம் சுபாவம், அவருடைய இருதயத்தில் இருந்த சுபாவம். இன்றைக்கு தேவ ஆவியான நம்ம இருதயத்தோடு இடைப்படுகிறார். அப்பேற்பட்ட சுபாவங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை தான் சவுல் சொல்லியிருந்தாருன்னா, வேதத்திலே அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜாக்களின் ஒருவராய் தேவன் உயர்த்திருப்பார். ஆண்டவரே, நான் செய்தது பாவம், நான் செய்தது குற்றம், இப்போ நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒப்பு கொடுக்கிற இருதயம், அந்த ஒப்பு கொள்ளுகிற இருதயம் மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் தன் இருதயத்தில் ஒப்புக்கொள்ளவே இல்லை. திருப்பவும் அதை கொண்டு வர பாருங்களேன். சவுல் தாவீதை எடுத்துட்டீங்கன்னா, தேவன் சவுலை தள்ளி தாவீதை தேர்ந்தெடுத்தார். தாவீதுக்குள்ள இதை காட்டிலும் மோசமான காரியங்களும் பாவங்களும் காணப்பட்டது, ஆனால் தன் இருதயத்தில் ஒப்புக்கொள்ளுகிற இருதயம் காணப்பட்டது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், நான் பாவி ஆண்டவரே, நான் அசுத்தன் என்று தன் இருதயத்தை ஒப்புக்கொடுக்கிற இருதயம் தாவீதுக்குள்ளே காணப்பட்டதுனாலே கர்த்தர் கடைசி வழியெந்தும் தாவீதை உயர்த்து கொண்டே இருந்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆணுடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க. டோன்ட் டினாய் யுவர் மிஸ்டேக், அக்செப்ட். வேதவசம் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு கர்த்தருடைய மகா இரக்கம் இந்த அறை முழுவதும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆன்லைன் வழியாக நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் ஆயத்த முழுவதாக இருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க, மறுக்காதீங்க, கீழ்ப்படியாமை விட்டு வெளியே வாங்க, அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தேவ ஆவியனுடைய இறக்கம் உங்க மேல வருவதற்கு வல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த ரெண்டு பேரை பார்க்கும் பொழுது தாவீதுக்கு அசுத்தமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, சவுலுக்கு அசுத்தமான ஆவி இருந்துச்சு. ஒரு அசுத்தமான வாழ்க்கையை தேவன் மன்னித்து திருத்தி அவரை கொண்டு போயிட்டார். ஆனா அசுத்தமான ஆவியை உடைய சவுல ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை இந்த பூமியில நான் நிறைவேற்றாதபடி எனக்குள்ளே சுபாவங்கள், நீங்க என்ன உணர்த்தும் பொழுது அந்த உணர்த்துதலை நான் எடுத்துக்கொள்ளாதபடி அதை தவிர்க்கக்கூடிய ஏதாவது சுபாவங்கள். எண்ட் ஆஃப் தி டே நம்ம யாரங்க பிரியப்படுத்த போறோம்? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஆண்டுகள்லாம் இந்த பூமியில கிடையாது, 70-80 வயதுகள் தான் பலத்தின் மிகுதியினாலே 80 வயது. பட் வென் வி ஆர் லிவிங் ஆன் த டேஸ் இன் திஸ் எர்த், இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்?
நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு, நான் அடுத்த ஆராதனை எடுக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. இன்னைக்கு நான் ஆவியானவர் இந்த வார்த்தையை கடந்த வாரத்தின் முதலே என் இருதயத்திலே அழுத்த திருத்தமாய் இதை குறித்து பேச வேண்டும் என்று தேவ ஆவியானவர் வழி நடத்தினால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் இதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததாய் காணப்படுகிறது ஆண்டவர் சமூகத்தில், ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் நேரத்தை கொடுக்குறேன். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எக்ஸாமின் யுவர் செல்ஃப் அண்ட் சி, எக்ஸாமின் யுவர் செல்ஃப் அண்ட் சி, உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததாய் காணப்படுது. இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. லார்ட் ஃபர்கிவ் மீ லார்ட், ஹி ஃபர்கிவ் மீ. ஆண்டவரே என்னை தூக்கினீரே. எஸ் வாயில திறந்து ஒப்பு கொடுங்க. யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஊருக்கு இடைப்பட்டிருக்கிறான். லெட் அஸ் கிவ் அவர் செல்ஃப். சில நேரத்தில் நமக்கே புரியாது, உணர்த்துதலே இருக்க மாட்டோம், கீழ்படியாம உச்சகட்டத்தில் இருக்கும். ஆனா நம்ம உணர மாட்டோம். இன்னைக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். அரகன்ஸ் எடுத்து போடுங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மேட்டுமையான எண்ணம் இருதயத்தில் காணப்படாது. நான் தாழ்த்துகிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், என் தவறுகளை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். சாமியல் தீர்க்கதரிசி உணர்த்தும் பொழுது எப்படியாவது சொன்னான், கர்த்தர் அல்லவோ உன்னை உணர்த்தினார், கர்த்தர் அல்லவோ உன்னை உயர்த்தினார். 9-10 அதிகாரத்தில் அபிஷேகத்தை பெற்றுவிட்டு 15 அதிகாரத்திலேயே உன் திட்டத்தை இழந்துடைய காரணம் என்ன? இன்னைக்கு தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கேன்னா, there is a great plan for God about you. உங்களை குறித்து தேவன் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். மேலான தேவன் மேலான திட்டத்தை உங்களை குறித்தும் உங்க குடும்பத்தை குறித்தும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு எப்பேற்பட்ட மேட்டுமையின் எண்ணமாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிங்க. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ இரக்கத்தையும் தேவ கிருபையும் பெறுவீர்கள். நமது ஜெபம் டிவியில் எஃபாதா புரோகிராம். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் ஒரு முக்கியமான ஒரு முன் உதாரணமாய் நம் வாழ்வில் தேவன் கேட்டிருக்கிறார். We have to be obedient. Every Friday, Ephphatha program at 9:30 p.m. Only on Jebam TV.